கிறிஸ்தேசுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாள் அற்புதமான ஒரு நாள். தேவன் நம்மை வார்த்தையின் மூலமாய் சந்திக்க கிருபை செய்திருக்கிறார். அவருக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலும் உங்களை கர்த்தருடைய வார்த்தையிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கர்த்தருடைய வேத பகுதி ஆதியாகமம் 39:5 நாம் தியானிக்கலாம். அவனை தன் வீட்டுக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணை காரணாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. எனக்கு அருமையானவர்களே, இந்த அருமையான வார்த்தை யோசேப்பினுடைய வாழ்க்கையில தேவன் செய்திருக்கிற மகத்தான கிருபைகளை நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவன் ஒவ்வொரு மனிதர்களை கொண்டு எப்படியாக அவர் வழி நடத்துகிறார், எப்படி தன்னுடைய அனுபவங்களை மேன்மையை தன்னுடைய ஆசீர்வாதங்களை அவர் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். இந்த அதிகாலை வேளையிலே இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? யோசேப்பு தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனாக்கினதும் முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். எனக்கு அருமையானவர்களே, தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கின்ற பொழுது அவன் போகிற இடமெல்லாம் ஆசீர்வாதமாக மாறுகிறது. அவன் எங்கு வேலை செய்கிறார்? இன்றைக்கு நாம் கூட அநேகர் அநேக இடங்களிலே வேலை செய்கிறீர்கள். நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்திலே உங்கள் மூலமாய் தேவன் அந்த கம்பெனியை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்கள் மூலமாய் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். முதலாவது ஆசீர்வாதம் எங்கே ஆரம்பிக்கிறது? தனக்குள்ளே ஆரம்பிக்கிறது. தனக்குள்ளே தேவனை நீங்கள் அறிய ஆரம்பிக்கும் பொழுது, அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, அவரை அறிகிற அறிவினாலே கிருபையும் சமாதானமும் பெருகுகிறது. ஆகவே இன்றைக்கு தேவனை அறிகிற அறிவு, அநேகர் ஆண்டவரை குறித்த அறிவு, அறிவில்லாமல் பேசுவதும் குறித்தும் தியானிப்பது குறித்தும் நடப்பது குறித்தும் அறியாமல் தவறான செயல் வடிவங்களை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த யோசேப்பு தேவன் அவனோடு கூட இருந்தார். அவர் வாக்கு பண்ணினார், ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். எத்தனை தலைமுறைகள் மாறினாலும் அவருடைய வார்த்தைகள் மாறாதது. ஏனென்றால் வானமும் பூமி ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒழியாது என்பதை இந்த யோசேப்பின் வாழ்க்கையில தேவன் நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவன் யார்? கர்த்தர். நம் மூலமாக, நம்முடைய குடும்பங்கள் மூலமாக, நம் மூலமாக அன்னைக்கு வேலை செய்கிற ஸ்தலங்களிலே, கையின் பிரயாசங்கள் மத்தியிலே, எல்லா இடங்களிலும் ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுகிறார். நீ போகிற இடம், நீ கால் வைக்கிற இடம், நீங்கள் பேசுகிற இடம், நீங்கள் யாரை கரம் தொட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கிறீர்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். யார் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறார்களோ அவர்கள் இல்லாமற் போகிறார்கள். இது உண்மை. ஏனென்றால் தேவன் ஒரு மனிதனுக்கு அல்லது தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த ஒரு சொத்து உரிமை போல அதிகார உரிமையாக இருக்கிறது. தேவன் நமக்கு அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். என்ன அதிகாரம்? எல்லா இடங்களிலும் ஆசீர்வாதத்தை நீங்கள் காணும்படி, நீங்கள் போகிற இடங்களில மற்றவர்களும் அந்த ஆசீர்வாதத்தை காணும்படி. ஆபிரகாமுக்கு சொன்னார் அல்லவா, நான் உன்னை ஆசீர்வதித்து நான் உன்னை பெருக பண்ணி நான் உன் பேரை பெருமைப்படுத்தி நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். இதுதாங்க அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரம். நீங்கள் போகிற இடங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது, நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவர், வீட்டை தேவன் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, வீட்டிலும் ஆசீர்வாதம், வெளியிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தர் ஆசீர்வாதமாக இருந்தது. அதான் ரொம்ப முக்கியம். பழைய உடன்படிக்கையிலே நாம் பார்க்கும் பொழுது, நீ இதை என் வார்த்தை கை கொண்டால், இந்த நியமத்தின்படி நடந்தால் ஆசீர்வாதங்கள். அதில் வரும் பொழுது நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், எல்லா இடங்களிலும் தேவ ஆசீர்வாதம் உங்களை சுற்றி இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர்கள், நீங்கள் வெற்றிக்குரியவர்கள். உங்கள் வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட நோக்கம், நீ எங்கேயும் துக்கப்படக்கூடாது என்பதற்காக. அவர் தன்னுடைய வாழ்க்கையில எல்லா துக்கங்களையும் தன் மீது சுமந்தார். நீங்கள் சுமக்கக்கூடாது என்பதற்காக தேவன் தன்னுடைய எல்லா பாரங்களையும் மக்களுடைய அனுபவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்காக. நீங்க எங்க ஆசீர்வாதம் சொல்லுங்க? வெளியில் ஆசீர்வாதம், வீட்டில் ஆசீர்வாதம், போகையில் ஆசீர்வாதம், வருகையில் ஆசீர்வாதம். நிச்சயமான ஆசீர்வாதங்கள், நிச்சயமான கிருபைகள்,
நிச்சயமான உடன்படிக்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆசீர்வாதம் நமக்குரியது, நாம் மாறாதவர்கள். ஏனென்றால் தேவன் மாறாதவர், தேவன் மகிமைக்கு பாத்திரர், அவர் என்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அது போல நாம் வாழும்படியான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். இங்கே பழைய உடன்படிக்கையிலே நிபந்தனைகள் அடிப்படையில் ஆசீர்வாதங்கள், இங்கே புதிய உடன்படிக்கையிலே நாம் பார்க்கும் பொழுது நாம் தேவனோடு வைத்திருக்கிற ஒரு, நாம் போகிற இடங்கள் எல்லா இடங்களிலும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை நாம் பார்த்தோம். நாம் கையின் பிரயாசங்கள் மத்தியில் தேவன் ஆசீர்வாதம் இருக்கிறது. நம் மூலமாய் மற்றவர்களும் ஆசீர்வாதமாய் இருக்கிறார்கள். ஐயா வந்தாயா, உருப்படாதவன், காலை வச்சாயா, வாழ்க்கையே சரியில்லையா, அவங்கிட்ட பேசின அவன் வந்தாங்க, ஒரே ஒரு வார்த்தை தாங்க குடும்பமே பிரிஞ்சிச்சு. அப்படி இல்லைங்க, நீங்க போனா சமாதானம் உண்டாகும். நீங்கள் கால் வைக்கிற இடம், நீங்கள் பேசுகிற இடம் சாந்தமுன்னமுள்ளவர்களாய், நீங்கள் பூமியை சுதந்திரிக்கிறதா இருப்பதனால் நீங்கள் போகிற இடங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக மாறுகிறது. தேவனையோடு கூட வைத்திருக்கிற உறவு என்ன என்று இங்கே பார்க்கும் பொழுது ரோமர் 3:24 வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே விசுவாசிக்கிற அவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை. ஆகவே எவர்கள் மேல் பலிக்கும் வித்தியாசமே இல்லை. புதிய உடன்படிக்கையில விசுவாசித்தால் போதும், உங்க வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்படுகிற நிலை. அப்போஸ்தலர் 28:16 வாசித்து பாருங்கள். விசுவாசிக்கிறவர்கள் பாவ மன்னிப்பு, விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவ நீதி, விசுவாசிக்கிறவர்களுக்கு சாத்தானின் அதிகாரத்திலிருந்து தேவனுடைய ஆளுகைக்குள்ளே நாம் திருப்பப்படுகிறோம். என கருமையானவர்களே, விசுவாசிக்கும் பொழுது நாம் பதற முடியாது. விசுவாசித்தால் தேவ மகிமை காண்போம். விசுவாசித்தவளே பாக்கியவதி. நாம் விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் பலிக்கும் வித்தியாசம் இல்லை. என்ன பலிக்கும்? ஆசீர்வாதங்கள் பலிக்கிறது. சொல்லுங்க, ஆசீர்வாதம் என்னை மூடிக்கொள்ளுகிறது, ஒரு போர்வை போல என்னை மூடிக்கொள்ளுகிறது. ஆசீர்வாதம் என்னை தொடர்ந்து பிடிக்கிறது. நன்மையும் கிருபையும் என் வாழ்க்கையில பெருகுகிறது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் பேசுங்கள், வாழ்க்கையில விசுவாசிக்கிற உங்க வாழ்க்கையில பேச ஆரம்பி. வேதம் சொல்லுகிறது, விசுவாசித்தால் ஆகையால் நான் பேசுகிறேன். விசுவாசித்தா பேசிட்டே இருக்கணும். பேசுனா பெற்றுக்கொள்ளுவீங்க, பெற்றுக்கொண்டா பெற்றுக்கொண்ட மாதிரியே உங்க வாழ்க்கை மாறுகிறது. ஆகவே அவங்களுடைய சுபாவங்கள் மாறுகிறது, உங்க சூழ்நிலைகள் மாறுகிறது, எல்லா ஆசீர்வாதமும் உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் ஆசீர்வதிக்கிற பொக்கிஷமான தேவன் உங்களுக்கு உள்ளே வாழ்கிறார். எங்கே ஒரு கட்டிடத்துக்குள்ளே, யாரோ ஒரு மனிதர்களுக்குள்ளே மாத்திரமல்ல, எவர்கள் மேலும் பலிக்கும் எவர்களுக்குள்ளும் அது வாசம் பண்ணும். இந்த வார்த்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் நம்புகிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையிலே செழிப்பு நிச்சயம், நிச்சயம். ஏனென்றால் அந்த கிளை தோன்றி செழிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நீங்கள் பட்டு போனவர்களாக இருக்கலாம், தேவன் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அவருடைய கிருபை என்றைக்கும் மாறாதவைகளாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே நாம் தேவனை குறித்த அறிவை நாம் அறிந்து கொண்டோம். என்ன அறிவு? நீ போகிற இடங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. யோசேப்பின் நிமித்தம் கர்த்தர் அந்த பார்வோன் வீட்டை ஆசீர்வதித்தார். அந்த போத்திபார் வீட்டிலே விசாரணை கர்த்தனாக மாற்றினார். உங்களை ஆளுகைக்குள்ளாக தேவன் வைக்க விரும்புகிறார். நீங்கள் ஆள பிறந்தவர்கள், நீங்கள் அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள் என்பதை இந்த காலை வேளையில தேவன் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தருகிறார் என்பதை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். ஆகவே நாம் எல்லா இடங்களிலும் ஆள பிறந்தவர்கள் என்பதை மறந்து போகாதீர்கள். நீங்கள் போகிற இடத்தில நீங்கள் போவதன் மூலமாக என் நிமித்தம் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்ற உணர்வு ஒவ்வொருவருக்குள்ள காணப்படட்டும். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டபடியினால் ஆசீர்வாதத்தையே பேசுங்கள். ஆசீர்வாதமே உங்களை பிடித்து கொள்ளும். ஆகவே ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தின் ஊற்று உறைவிடம் தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் யார் அதை பிரிக்க முடியும்? ஆகவே உங்களை பிரிக்க ஒருவனால முடியாது. ஆசீர்வாதம் உங்களுக்குரியது. வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை, வெற்றியான வாழ்க்கை, விருத்தியான வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை உங்களை தொடருகிறது. மீண்டும் நாம் சந்திக்கலாம், செபிப்போம், அர்ப்பணிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தூர தேசத்தில் இருந்தும் அநேக இடங்களில் இருந்தும் இந்த காலையில உம்முடைய வார்த்தையை காத்திருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசீர்வதிக்கிறோம். அதை கேட்கிற உள்ளங்கள் நிச்சயமாக யோசேப்பை காட்டிலும் நீர் பெரியவர். ஆண்டவரே, யோசேப்பு கனி தருகிற திராட்சை செடியா இருந்தானே, நாங்களும் ஆண்டவரே அநேகருக்கு கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவார்களாக, ஆசீர்வாதம் சுதந்திரித்துக் கொள்ளுவார்களாக. ஒவ்வொருவரையும் பிடித்துக் கொள்ளட்டும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிற எவர்களுக்கு உள்ளும் பலிக்கும் என்று சொன்னீரே. ஆண்டவரே, வியாதிகள் மறையட்டும், வெற்றிகள் பரவட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லா நிலைகளிலும் தெய்வீக சமாதானம், தெய்வீக சந்தோஷம், தெய்வீக தயவு, தெய்வீக குணம் எல்லாம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆளுவதாக என்று இயேசுவின் நாமத்தில் என்ன
நான் கட்டளையிடுகிறேன். ஆண்டவரை பெற்றுக்கொள்வார்களாக, அனுபவிப்பார்களாக, தொடர்ந்து உம்முடைய வார்த்தையில நிலைத்திருப்பார்களாக. நீரே இதை செய்கிறீர், அதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அவன் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், நம்மை விசாரணை கர்த்தராக வைக்கிறார், அநேக இடங்களில் ஆளும்படி நம்மை வைக்கிறார், போகிற இடங்கள் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்கிற ஆண்டவர். ஆகவே தேவனுடைய தேவனை குறித்த அறிவை நாம் அறிந்து கொள்வோம், அவரோடு வைத்திருக்கிற உறவு நாம் விசுவாசிப்போம், வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வோம். மீண்டும் சந்திப்போம்.